பிரலாதன பார்த்து சொல்றான், ஹே துர்வினீதா மந்தாத்மன் குலபேதகரா அதமஸ்தப்தம் சாசன உத்தூதம் நேக்ஷே துவாத்ய யமக்ஷயம். ஏ துர்வினீதா, ஏ வினயமில்லாதவனே, கெட்ட புத்தி உள்ளவனே, மந்தாத்மன் முட்டாளே, குலபேதகரா, என்னுடைய குலத்தையே அழிக்க வந்திருக்கே ஆதமாக, உன்ன போல நீச்சல் எவனுமே இல்ல. ஸ்தப்தம் மச்சாசன, என்னுடைய புருவ அசையல கண்டா, என்னுடைய முகம் கொஞ்சம் வாடித்துனா இந்திரன் கவலைப்படுறான், பிரம்மா கவலைப்படுறாரு, ஈரே லோகத்து அதிபதிகளும் கவலைப்படுறார். அப்படி இருக்கும்போது நான் கோபப்பட்டு நீ எப்படா பயப்படாம இருக்க? யாருடைய தைரியம் உனக்கு? நீ யாரோ நாராயணன் 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 ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்கே, நிஜமாவே அப்படி இருக்கானா? அதை இருக்கானா? சகைஸ்வரஹா தஸ்யமே அபீதவத் மூட சாசனம் கிம்பலஹாத்யகா. யாருடைய பலம் உனக்கு? என்ன ஜபம் பண்ற? யாருடைய பலத்தில் நிற்கிறேன்? அந்த குழந்தை சொல்றது, அப்பா 33 கோடி தேவர்களுக்கு அவன்தான் பலம், பிரம்மாவுக்கு அவன்தான் பலம், சாட்சாத் கைலாசபதிக்கு அவன்தான் பலம், இந்திரனுக்கு அவன்தான் பலம், உனக்கும் இவன்தான் பலம், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவன்தான் பலம். இன்னும் கோபம் வருது. தோமர்த்து காமாசி, ஆஹா, நான் நிறைய செத்து போறவாளை பார்த்திருக்கேன். செத்து போறதுக்கு முன்னாடி அவ பேத்துவான், உளருவா, நீ போக போற பேத்தர ஹரி ஹரி ஹரின்னு பேத்தர, சாகர காலத்துல பேத்தர. மத்து காமாசி, நீ செத்து போகிறதுக்கு விரும்புற, தெரியறது. எதி அதிமாத்திரம் மிகத்ததே மூர்ச்சுனாம் ஹி மந்தாத்மன்னு நனுஷ்யு விப்ளவாகிரஹா. அடுத்தது செத்து போறவா பேசுறது மட்டும் இல்லாம முன்னுக்கு பின் சம்பந்தம் இல்லாம பேசுவா, அந்த மாதிரியே நீ பேசுற. சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், இப்ப கடைசியா பார்த்துடலாம். சத்தியமா சொல்லு, என்ன காட்டிலும் இன்னொரு ஈஸ்வரன் இருக்கானா? படிக்குமா? இப்ப நீ நம்பறியா? என்ன காட்டிலும் ஒரு ஈஸ்வரன் இருக்கான் நம்பரி? அப்போ ஆசோ இருக்கான்னா எங்க இருக்கான்? பிரகலாதன் சொல்றான் அந்த ஈஸ்வரன் இருக்கான், அவன் வைகுண்டம் ஸ்ரீராப்தி எல்லாம் இருந்தா கூட அதி சர்வத்ர இஸ் ஆம்னிப்ரெசன்ட் ஆல் ப்ரொவைடிங் பா, எல்லா இடத்துலயும் இருக்கான். போ ஆசோ யதி சர்வத்ர, சர்வத்ர சர்வத்ரன் வேண்டாம், எனக்கு ஒரு ஸ்தானத்தை சொல்லு. அங்க இருக்கான் இங்க இருக்கான், சர்வத்ர போ ஆசோ, எங்க இருக்கான்? ஒரு ஸ்தானத்தை ஸ்தம்பே, நான் கட்டின தூண், இந்த தூண்ல இருக்கானா? இருக்கான்ப்பா, இருக்கான்னு உடனே இந்த குழந்தை சொல்லாம என்ன பண்ணித்து, பிரதட்சிணம் பண்ணித்து, கை குப்பித்து, நமஸ்காரம் பண்ணித்து, இந்த தூணை பூஜை பண்ண ஆரம்பிச்ச உடனே இன்னும் கோபம் வந்தது. பிரகலாதனை பார்த்து சொல்லே, திருஷ்யதே, நீ ஸ்தம்பத்துல இருக்கான் ஸ்தம்பத்துல இருக்கான்னு சொல்றியே, நான் பார்க்கலையே. குழந்தை சொல்ற ஸ்தம்பேன திருஷ்யதே, என் கண்ணுக்கு தெரியறானே, என் கண்ணுக்கு தெரியறாங்கிற, என் கண்ணுக்கு தெரியலையே. இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன் கழுத்தை வெட்ட போறேன், உன் ஹரி வந்து உன்னை காப்பாத்துறாரா பார்க்கட்டும் சொல்றேன். என்னப்பா உனக்கு இன்னும் புத்தி வரலையா? என்ன நெருப்புல போட்டு வேஷம் கொடுத்து மழையில இருந்து உருட்டி விட்டு அப்பெல்லாம் காப்பாத்தினானே ஹரி, இப்ப மட்டும் பார்த்துட்டு இருக்க போறானா என் தலையை நீ வெட்டுற வரைக்கும்? இதுவரைக்கும் எவ்வளவு தரம் உனக்கு பிரத்யட்சம் காண்பிச்சு புத்தி வரலையே, நீ தான் மூட்டன் அப்படின்னு உடனே அந்த பிரகல் அவனுக்கு கோபம் வந்தது. உடனே என்ன பண்ணான் அப்போ? அப்படியே மேலேந்து இறங்கினான், அப்படி போனான், அப்படி போனான், கையில இருக்கிற கத்தி எடுத்துட்டான், அப்படியே மீசிய முறுக்கிட்டான், கண்கள்ல கோபம், கையில கத்தி எடுத்துட்டு கக்யம் பிரகிருஹ்ய உற்பத்தி தோவராசனா ஸ்தம்பம் தகாட பட்டுன ஸ்தம்பத்தை அடிச்சான். ஒரு ஸ்தம்பம் பொழந்தது, அதுல அதிபலகா சமுஷ்டினா பட்டோன்னு அந்த ஸ்தம்பத்தை அடிச்ச உடனே அந்த ஸ்தம்பத்திலேருந்து என்ன வரப்போறதுன்னு தெரியல. சாதாரண ஒரு ஸ்தம்பம் கீழே விழுற மாதிரி தெரியல, அதுலேருந்து பார்த்தா அப்படி ஒரு சப்தம் வந்து, ஈர லோகமும் நடுக்கிறது, மேக கூட்டங்கள்லாம் கீழே விழுது, லோகமே நடுக்கிறது, பிரம்மா நடுக்கிறார், ஈஸ்வரன் நடுக்கிறார், எல்லாரும் அதுல இருந்து என்ன வெளியில வரப்போறதுன்னு பார்த்துட்டு இருக்கா. ஒருத்தருக்கும் புரியல, இப்படியே ரெண்டு பின்னாடி ஓடுறான். ஒரு அற்புதமான ரூபம் வெளியில வந்ததுன்னார். என்ன வந்து? நான் சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு ஆத்மன அத்ருஷ்யதா அதி அற்புத ரூபம் உத்பகன் தம்பே சபாயாம் ந மிருகம் நாம் மனுஷம். அழகா சொன்னார், பிரகலாதனை காப்பாத்துறதுக்கு வரணும் தானே சொல்லணும், சொல்லல. ஏன்னா பிரகலாதனை காப்பாத்துறதுனா எவ்வளவு காப்பாத்திருக்காரு, புதுசா என்ன காப்பாத்துறதுக்கு இருக்கு? எதுக்காக வந்தார்? பாகவதம் சொல்ற, சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம். குழந்தைய பார்த்து கேட்டான், இந்த ஸ்தம்பத்துல இருக்காரா? பக்தன் சொன்ன வாக்க பொய்யாக்க கூடாது, அதனால வந்தார். அடுத்தது என்ன அப்படின்னா, அங்க வரம் கொடுத்திருக்காரு இல்லையா, நானே வந்து வதம் பண்ணுவேன். சத்தியம் விதாதும் நிஜ பிரத்ய பாஷித்தும், பிரம்மா வரம் கொடுத்திருக்காரு இல்லையா, சத்தியம் விதாதும் நிஜ பிரத்ய பாஷித்தும். அவர் பண்றது, ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் நா மானுஷம். ஒரு ரூபம் வெளியில வந்தது, மிருகமும் இல்லை மானுஷமும் இல்லை, இது வரைக்கும் யாரும் காணாத ஒரு ரூபம். மத்ஸ்ய குருமா வராக, அதுக்கப்புறம் நரசிம்ம, அதுக்கப்புறம் ராம பிளராமே,
கிருஷ்ண அவதாரம் அதனால முதல்ல எல்லாம் மிருக அவதாரங்கள் பின்னாடி எல்லாம் மனுஷிய அவதாரங்கள் நடுவில் இருக்கக்கூடிய அவதாரம் மிருகமும் மனுஷியனும் கலந்த அவதாரம் பராசர பெற்ற ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பாஷ்யம் பண்ணும்போது நரசிம்மம் ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமான் சொல்லும்போது நிருசிம்ம அவதாரத்தை சொல்றார் மிருகாவதாரங்களும் மனுஷ அவதாரங்களும் கலந்த இந்த அவதாரம் பாலில சர்க்கரை சேர்ந்த மாதிரி இனிமையான அவதாரம்ங்கிறார் அப்படி வந்து ஒரு அவதாரம் பற்கள கோரமான பற்கள் நூறு கைகள் ஆயுதங்கள் தலையில இருக்கக்கூடிய பிடரி மயிறு குகை போன்ற அவனுடைய வாக்கு கத்திய ராஜா யுத்தத்துல சுழற்ற மாதிரி நாக்கு சுத்தறது அங்கிமிங்கி ஓடி அந்த இரண்யகிஷி போட சண்டை போடுற மாதிரி போட்டு பிரதோஷ காலத்துக்காக காத்திருந்து உள்ளும் இல்லாம வெளியிலும் இல்லாம வாசற்படியில் அவனை கொண்டு போட்டு தன்னுடைய மடியில வச்சுண்டு நகங்கள் வளர்றதுனால உயிர் இருக்கு வெட்டுறதுனால வலிக்கல அந்த நகத்தினால அவனை வதம் பண்ணி அப்படியே வயத்துல தடவராம் ஏன் தடவினார்னா இன்னும் பிரகலாதன் மாதிரி ஏதாவது குழந்தை இருக்கும்னு தேடுறான் இது ஏதாவது பீஜம் இருக்கா அந்த வயத்துல இப்பேற்பட்ட ஒரு மகாபாகவதன் இருக்கானா அப்படியே இந்த குழந்தை மாலையா போட்டு இருக்காரு போட்டு சிம்மாசனத்துல தான் இன்னும் சுவாமிக்கு அந்த வேகம் இறங்கல 33 கோடி தேவர்கள் எல்லாம் வந்திருக்கா சாட்சாத் கைலாசபதியான சிவன் வந்திருக்காரு பிரம்மா வந்திருக்காரு இந்திரன் வந்திருக்காரு நாமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த பெரிய மனுஷனோட பேசும் மத்தியில குழந்தையோட பேச மாட்டோம் இவ்வளவு பேர் வந்தும் பகவான் யாரை தேடுறான் பிரகலாதனை தேடுறான் ஏன்னா பகவான் பக்திக்கு தான் மரியாதை கொடுப்பானே தவிர பதவிக்கு மரியாதை கொடுப்பான் சின்ன குழந்தைய தேடுறான் அந்த பிரகலாதனை பிடிச்சு தான் கூட இழுத்து வச்ச உடனே பிரகலாதன் பகவானுக்கு அனுகிரகம் பண்றான்னு அந்த காட்சியை பாக்குறதுக்காக நாரதர் ஓடி வந்திருக்கார் உடனே இந்த குழந்தை என்ன பண்றது குரு வந்துட்டார்மா தெய்வத்தை விட எனக்கு குரு தான் பெருசுன்னு நாரதர் பின்னாடி போய் நிற்கிறார் உடனே நாரதர் சொல்றார் நீ பகவானோட சேர்ந்து இருக்கிறத பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டா என் பின்னாடி வந்து நிக்கிறேன் அவர் தள்ளி விட பகவான் தேர்ந்து இந்த குழந்தை வந்து நாரதர் பின்னாடி கைகொட்டி உங்களால தானே இப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சது இப்படியே ஏழு லோகமும் நடுங்க கூடிய அவர்கிட்ட போய் பிரகலாதன் எப்படி நின்னான்னு கேட்கும் போது நாராயணத்துல பட்டத்திரி சொல்றார் தாய் சிங்கத்துக்கிட்ட குட்டி சிங்கம் போக பயப்படுமா மான்மானா பயப்படலாம் அப்பாட்ட பொறுத்துக்கு பிள்ளைக்கு என்ன பயம் அவளை தூக்கி மடியில உட்காந்து வச்சுட்டார் உலகத்துல இன்னைக்கு ராஜா எல்லாம் உட்காந்தா சிம்மாசன சிம்மாசனா டூப்ளிகேட் நெஜம் சிம்மம் ஆசனத்துல இவன் தான் உட்கார்ந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்த உடனே அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும் இல்லையா பாகவத சாம்ராஜ்யத்துக்கே தலையில ஒரு அபிஷேகம் தீர்த்தம் பகவான் இவனுடைய பக்தியை நினைச்சு அழறார் ஆனந்த கண்ணி அதுவே அவனுடைய தலையில ஜலம் தன்னுடைய தாமரை போன்ற புஷ்பங்களான கையை எடுத்து அவனுடைய சிரசுல வச்சு பிரகலாதா இனிமே எத்தனை ஹரிபக்தர்கள் வந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஹரிபக்தர்கள் வந்திருந்தாலும் சரி அத்தனை ஹரிபக்தர்களுக்கும் நீ தான் பாகவத சாம்ராஜ்யத்துக்கு ராஜா பிரகலாத நாரத அப்படின்னு அவன பாகவத சக்கரவர்த்தியா பட்டம் பண்ணினார் பிரகலாதன் பகவானை பார்த்து அழகான ஸ்தோத்திரம் பண்றான் 40 ஸ்தோத்திரங்கள் அருமையான ஸ்லோகம் அதுல சொல்றான் என்ன மோட்சத்துக்கு கூப்பிட்டா நான் வரலைங்கிறான் ஏதோ நீ கூப்பிட்டேன் நான் ஞானத்தை அடைஞ்சேன் உன் பின்னாடி வைகுண்டம் வந்துட்டேன் பெருமையா கோடிக்கணக்கான ஜனங்கள் சம்சாரத்தில் உழன்னு இருக்கான் அவளுக்கெல்லாம் நீ மோட்சம் கொடுக்கு அப்பதான் நான் மோட்சம் வருகிறேன் நம்ம பொருட்டு பேசுறான் அவர்கள் எல்லாம் மோட்சத்துக்கு வர வரைக்கும் நான் உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்க போறேன்னு சொல்றான் எதுக்காக ஜபம் நான் அவளுக்கெல்லாம் பக்தி வரணும்னு ஜபம் பண்ண போறேங்கிறான் காட்டுல எங்கேயாவது குகையில உட்காந்துட்டு தனியா ஒரு ஞானி உட்கார்ந்துட்டு இருக்கானே அவனை கண்டு எனக்கு மரியாதை இல்லைங்கிறான் காட்டில் ஒரு அருமையான தீர்த்தம் இருக்கு ஒரு கிணறு ஆழத்துல இருக்கு கற்கண்டாட்டம் இருக்கு மனுஷன் போய் இந்த தீர்த்தத்தை சாப்பிட முடியுமா மிருகங்கள் இருக்கு மிருகங்கள் சாப்பிட முடியுமா ஆழத்துல இருக்கு யாருக்கு பிரயோஜனம் ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேணியினாலதான் சர்வஜனங்களுக்கு பிரயோஜன மாதிரி சம்சாரிகளோட சம்சாரிகளா பழகி அவர்களுடைய சுக துக்கத்துல தானும் கலந்துண்டு அவர்களுக்கு தெரியாமையே ஹரிபக்தியை ஒற்றுப்படுத்தி அவர்களை சுவர்ணமா ஸ்பட்டிகமா ரோஜா புஷ்பமா மாத்தி பகவானுடைய சரணத்துல போடக்கூடிய சாதுக்களை தான் நான் மதிக்கிறேன் எங்கேயோ தண்ணீர் தண்ணீர் சாதுக்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பக்தி பண்றான் எனக்கு ஏதாவது வரம் வேணுமான்னு கேட்கிறார் பகவான் பிரகலாதன் சொல்றான் இது என்ன வியாபாரமா ரெண்டு பூவை போட்டுட்டு அதை கொடு இது கொடுன்னு கேட்கறதுக்கு அதனால எனக்கு வரலாம் வேண்டாம் கொடுக்கறதா இருந்தா ஒண்ணே கொடுக்குறான் என்ன எங்க அப்பாவுக்கு மோட்சம் உடனே பகவான் சொல்றான் என்னால கேட்க முடியாததை கொடுக்க முடியாததை கேட்டுட்டேடா ஏன்னா நீ பிறந்ததுனாலேயே அவர் மோட்சத்துக்கு போயிட்ட நான் தனியா கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு ஒரு பாகவதன் பிறந்ததுனாலேயே அவருடைய குலமே பவித்திரமாயிட்டதே தனியா கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறான் அத்தகைய பிரகலாதன் தன்னுடைய நிஷ்டையாலையும் பக்தியாலையும் நாம சங்கீர்த்தனத்தினாலையும் பிரகலாதனுடைய கதையில பார்த்தா பிரகலாதன் உட்கார்ந்துட்டான் மூக்கு பிடிச்சான் தியானம் பண்ணினான் மௌனவர்த்தம் இருந்தான் சாப்பிடாம இருந்தான் தூங்காம இருந்தான் கிடையாது எப்பொழுதும் நாமா சொல்லிட்டு இருந்தான் அது போதும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரே
Krishna, Krishna.